அளவுக்கு அதிகமான பணமும் அளவுக்கு அதிகமான புகழையும் ஆண்டவன் யாருக்கு கொடுப்பான் என்றால் அவனுக்கு எவனுக்கு பிடிக்காதோ ஆண்டவனுக்கு அவன்கிட்ட தூக்கி வச்சிருவான் காப்பாத்துறான் முடிஞ்சா அப்படின்னு. கஷ்டப்படுறதுக்கு பக்கத்துல தான் கடவுள் இருக்கான்னு சொல்லும்ல. ஏன் நான் கொடுக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் இவன் தாங்கிக் கொள்வானா என்று பரீட்சை வைத்து பக்கத்திலே காத்து கொண்டிருக்கிறான். அவ்வளவு கஷ்டங்களை கொடுத்த பொழுதும் சிரிக்க சிரிக்க இருக்கிறானா அவன்கிட்ட பொறுப்பு கொடுத்து போயிடறான். பணத்தையும் புகழையும் கொடுத்தபோது கடவுள் பக்கத்தில் இருக்க மாட்டான். ஏன் அப்படின்னு வாட்சி வேணா. அதனால அதிக பணம் கொண்டையும் புகழின் உச்சியில் இருப்பவர்கள் சன்னை பார்க்கலாம், ஆனால் சன்னை பார்க்க முடியாது. நான் எங்க வேணாலும் போகலாம், அளவோட எல்லாம் கொடுத்துருக்கேன் ஆண்டவன். அளவுக்கு மீறி கொடுத்துடக்கூடாது, பயத்து பதட்டத்தோடவே இருக்கிறேன். அளவுக்கு மீறி எது தேவைப்படும் எல்லாரும் ஆசைப்படும்னா ஆயுசு தேவைப்படும் நினைப்போம். அளவுக்கு மீறி என்ன. ஸோ நான் என்ன பேசுறது தங்கச்சி ஏதாவது பேசுங்கன்னு அப்படின்னாங்க. இப்போ மேடைக்கு வந்த உடனே என் அன்பு தம்பி உரிமையோடு கேட்டாரு, இந்த விடுதி சித்தத்தை பார்த்துக்கிற பொழுது எல்லாரும் கொண்டாடினாங்க, நிறைய பேர் என்னுடைய நம்பர் வாங்கி கொண்டாடினாங்க. சத்யரா சார்லேருந்து பெரிய பெரிய நடிகர்கள்லேருந்து தி ஒன் ஜுவல்ஸ் இந்த கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் பேசினார், அழுதுகிட்டே பேசினார். நான் ஃபோன் அடித்த அவர் 1000 பேருக்கு தொழிலதிபர் அடித்த உடனே நான் எடுத்துட்டேன்ணா. எடுத்த உடனே ஏற்கனவே 2-3 முறை அந்த ஒரு ஏர்போர்ட் சந்திப்புகளில் பார்த்ததுனால அவருடைய எண்ணெய் வாங்கி வச்சுருந்தேன். அவர் அடித்த உடனே முதலாளி சொல்லுங்க அப்படின்னு, 100 பேருக்கு வேலை கொடுக்குறவங்கள முதலாளியும் சொல்லுவேன். அதுதான் ஸோ அந்த வகையில் சொல்லுங்க. இல்லை ஃபோன் அடித்த உடனே நீங்கள் எடுப்பீங்களோ எடுக்க மாட்டீங்க பதட்டத்திலே, ஆனால் எடுத்துட்டீங்க நான் இப்போ செத்து போனாலும் சந்தோஷம்னாரு. என்ன முதலாளி இப்படி சொல்கிறீங்க? இல்லை நான் இல்லைன்னா எதுவுமே நடக்காதுன்னு நினச்சிருந்தேன், நான் இல்லைன்னாலும் எதுவும் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை சொல்லிட்டீங்க. எனக்கு அவ்வளவு நெகிழ்வாக இருந்தது அப்படின்னா, மதிப்பிற்குரிய ஞான சம்பந்த ஐயா பேசுனாங்க, தம்பி உங்களோட நம்பர் இல்லைன்னா பேசுகிறேன், ஞான சம்பந்தம் ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு. ஒரு மனிதன் நடப்பதற்காகத்தான் கடவுள் காலை கொடுத்துருக்கான், நடக்க கொடுத்த காலை நடிக்க பயன்படுத்துவது சிவாலய சிவாஜி ஐயா. அதை போல இந்த வினோதி சித்தத்தில் 12 இடங்களில் நீங்கள் நடந்து காமிச்சிங்கன்னாரு. தன்னடக்கம் தான், தன்னை முடி நினச்சி பார்த்தேன், எங்கள் அம்மா அப்பா தான் நினச்சி பார்த்தேன். ஆகா எவ்வளோ பெரிய முனைவர் அவர், என்னை மகிழ்ச்சி படுத்துவதற்கான அவசியம் என்ன இருக்குது? இந்த மகிழ்ச்சிக்கு நான் தகுதியானவனாக இந்த பூமியில் என்னை பெற்று விட்டு போயிட்டீங்களப்பா அம்மா அப்படின்னு அவர்கள் நினச்சேன். அதான் எந்த நிலையில் நம்மளுக்கு சந்தோஷம் அதிகமாக வருகிறவர்களோ அந்த இடத்தில் குழந்தையாக மாறுகிற பொழுது அந்த சந்தோஷத்தை நம்ம கடந்துடலாம், இல்லைன்னா அந்த சந்தோஷம் மண்டையில் ஏறிக்குது. அப்படி தான் நிச்சயமாக நான் எதிர்த்து நான் பதில் சொல்லாமல் இருந்தேன். எனது அன்பு சகோதரர்கள் குமரனாரங்கம் செல்வி செந்தில் மேடைகளெல்லாம் விவாத மேடைகள்லாம் இருக்கக்கூடிய பரத்து இன்னும் எல்லாரையும் இப்போ நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் வந்து பர்சனலாக இந்த இடத்துல பேசலாம், தப்பு கிடையாது, நான் மேனேஜர் வச்சுக்கிறது கிடையாது. என்னென்ன பையன் மேலே அக்கறை எடுத்துக்கலீங்களா அப்படின்ற மாதிரி அன்பு தம்பி உரிமையோடு கேட்டார் அப்ரஹாம். தம்பி நான் வந்து எப்படி நினைச்சேன் அப்படின்னா, நான் உயிரோடு இருக்கிற பொழுது அவன் விழுந்து விட்டான் என்றால் நான் தூக்கி நிறுத்தி விடுவேன், நான் செத்த பிறகு அவன் விழுந்துடக்கூடாது. அதனால் ஃப்ரம் ஃபஸ்ட்டு அவன் 91% எடுத்துட்டு சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்ததுக்கு பிறகு அவன் மிகப்பெரிய டான்ஸர்னு தெரியும். நான் எந்த இடத்திலும் அவனுக்காக எந்த இயக்குனரிடத்திலும் போய் வாய்ப்பு கேட்டதே கிடையாது. நீயே போ, நீயே விழு, தோல்வியா விழு, தோல்வி உன்னை துரத்தி துரத்தி காதலித்தால் உன்னை முடியவில்லை என்றால் தொழிலும் மாத்திக்க. அப்பா அப்படிதான் வந்தேன், ஆனா எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி அவனுக்கான ஒரு விஷயத்த, அவனுக்கான அந்த வீடுகளை கட்டி போட்டு வாடகை வாங்கி வச்சுட்டு நல்ல நாள் பார்த்து நடிச்சாமத்தில் எனது கெயினை நான் கஷ்டப்பட்டு இந்த வயசுல சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணத்தை அவனுக்காக போட்டுட்டுருக்கேன். ஆனால் அது எனது முடிவில் அவன் வெற்றி பெறக்கூடாது, அவன் எடுத்த முடிவில் வெற்றி பெற்றால் அவனுக்கு சந்தோஷம், அவன் எடுத்த முடிவில் அவன் தோற்று விட்டால் அது அனுபவம். என் பிள்ளை நான் அப்படி தான் வச்சுருக்கேன். ப்ராக்டிக்கலான விஷயம். சமீபத்திய ஒரு நிகழ்வு, அந்த தண்ணி வண்டின்ற ஒரு விஷயத்த, அது இன்னும் அற்புதமான இந்த நிகழ்வில் என் அன்பு தங்கையோட நான் பகிர்ந்துக்கலாம் நினைக்கிறேன். அதை சொல்லலைன்னா அந்தளவு என்னடா ஒரு சகோதரன் கத்திக்கிட்டே கிடக்குறான். அதுக்கு பதில் சொன்னான் இல்லையா? ஆமாம், நான் முந்தா நாள் தான் மைனா கும்கிக்கு பிறகு பிரபுசாலம்மன் அவர்களோடு நான் வந்து தொடர்ச்சியாக அந்த படத்தில் 40-50 நாள் நடித்து முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். அங்கேருந்து வந்தேன், தொண்டை கட்டிக்கிட்டு கடுமையான உழைப்பை போட்டு பணம் சார்ந்து போனேன், என் மனம் சார்ந்து
நான் இந்த ஓரளவு நல்லாக இருப்பதற்காக காரணம் பிரபு சாரமா. எனது வசனத்தை எனது யுக்தியை எனக்கே கன்சல்டேட் பண்ணி திருப்பி கொடுத்தவது என் சகோதரன் பிரபு சாரமா. அப்ப அவர் வந்து பிஸியா இருக்கணும்ன்றதுனால அந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் அப்ப கூட போயிருக்கேன். பெரிய நடிகர்கள் படத்தை நான் நிறைய படங்களை வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். சின்ன இயக்குநர்கள் படத்தை நான் ஒரு 15 நாள் நடிச்சு கொடுத்தேன் அவன் இயக்குனர் ஆவானா போயிருக்கேன். இந்த எனக்கு தெரிஞ்சு சித்தேரி என்ன சித்தேரி வைத்திய வரை நான் நிறைய புதுமுகங்களோடு கடந்து வந்தவன். என் அன்பு தம்பி ராஜு சொன்னதை போல நிறைய கதாநாயகர்கள் உருவாகிறதுக்கு பின்னணியில் நான் ஒரு அணில் மாதிரி இருந்திருக்கேன். கண்ணை மூடிட்டு சிந்திப்பேன், இதெல்லாம் நல்லது பண்ணுறது தானே, அப்போ என் மகனுக்கு எங்கேயோ ஒரு சொல்றதுல ஒரு கதவு திறக்க அப்படின்னு. அதனால அன்பு தம்பிக்கு அப்போ கேட்ட கேள்வி பதில் சொல்ல முடியல. கவிதா அழைத்தாக இருந்தா வந்துட்டாங்க கோட்டைக்கு. இப்போ சொல்கிறேன், யாருக்கான்னு கேட்க மாட்டேன், கேட்டதும் கிடையாது. இதுதான் எனது பதில் தம்பி. ஆமாம், அவன் எடுத்த முடிவில் ஜெயிச்சானா சந்தோஷம், தோத்தானா அனுபவம். என்ன ஆகி போச்சு, 3 நேரம் தான் சார் சாப்பாடு, எனக்கு சொந்த வீடு கிடையாது சார், ஒரே ஒரு ஆஃபீஸ் மட்டும்தான் சார், இத்தனை வருஷம் 12% நேற்று உழைச்சிருக்கேன் சார், இத்தனை வயசில் மகனுக்காக பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு சிறுத்தை சிவாண்ட ஒரு படம், இந்த தண்ணி வண்டின்ற ஒரு செட்டப் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எனது அன்பு சகோதரர் இப்போ பிரவீன் காந்தி இயக்குனர் கூட வந்தாங்க. அவன் சொன்னான், குழந்தை மாதிரி அவனே தேர்ந்தெடுத்துக்கிட்டான். மார்ஷியல் ஆர்ட்ஸு ஒரு இந்தியாவில் ஒரு வித்யுத் ஜமால் அண்ட் டைகர் சராப்புக்கு ஈக்குவலாக அத்தனை வித்தைகளையும் கற்றுக்கொண்டு ஒரு பிள்ளையாக இருக்கான. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு அதை எங்கேயும் போக மாட்டேங்கிறான். அதை கூச்ச சுபாவம், நான் எங்கேயும் போக மாட்டேங்கிறேன், அதை எங்கேயும் போக மாட்டேங்கிறான், நான் எங்கேயும் போக மாட்டேங்கிறேன், மாட்டேங்கிறேன் ஸோ போகலை. இப்போ அதுதான் சிறுத்தை சிவாண்ட சூழல் படத்தை, இப்போ அந்த படத்தை எடுக்கப்பட்டிருக்கு. மார்ஷியல் ஆர்ட்ஸ் செட்டப்பு வீட்டுக்கு வந்தபோது நான் சொன்னேன், எப்போ ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்கான், 2015 நான் மதுபடி அந்த இடத்துக்கு தொட்ட வர்றேன். அந்த சம்பவத்தை தம்பி சுரேஷ் மனோஜ்குமார்கிட்ட உதவி இயக்குநராக இருந்த பையன், கோடைரெட்டு, அவனோடு ஒரு படத்தில் பணியாற்றியிருக்கேன். நல்ல பையன், அற்புதமான கதை சொன்னான். 2015 ஆரம்பிக்கப்பட்டது இந்த தண்ணி வண்டி படத்தை நிறை ஒரு 15 நாள் என் பெயரை பயன்படுத்தி லொக்கேஷன்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. மதுரையிலாம் எடுத்துக்கிட்டாங்க, படத்தை அடுத்த இடத்துக்கு நகர்த்த முடியல. நான் குறை சொல்கிறேன், யார் பெரிய பெரிய கம்பெனிகளாம் தடுமா இருக்கு, நான் ஒருத்தர அந்த சகோதரன் நான் குறை சொல்ல, ஒரு அன்பு கொண்டு வந்தான். அன்பு கொண்டு வந்தா நான் சொன்னேன், தயாரிப்பாளர் தள்ளி விட்டுட்டு, தம்பி டே சுரேஷ் உனது வாழ்க்கை அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் காப்பி எடுப்பாரா, அதற்கான கெப்பாசிட்டி இருக்கா, சினிமா உனக்கு தெரியுமில்லப்பா, அவர் யாருன்னே தெரியாது, தம்பி ராமையா பார்ப்பான், தம்பி ராமையா பிள்ளைன்னு இருக்கா அவனை பார்க்க வேண்டிய என்ன அவசியம் வந்தது, இந்த உலகம் போட்டு மாபெரும் மிகப்பெரிய விற்பனோட பிள்ளைகளை கொண்டு வர முடியலையே, நான் சாதாரண சப்போர்ட்டிங் ஆச்சு சார், வாய்ப்பே கிடையாது. நிறைய பேர் தம்பிராமனுக்கு எல்லா ஐயா கூட தெரிஞ்சிருக்குமே, அவர் நினைச்சிருந்தான்னா தகுதி பார்த்து வரணும். திறமையின் அடிப்படையில் கிடைக்காது, கருணையின் அடிப்படையில் கிடைக்காது, கருணையின் அடிப்படையில் ஒன்று கிடைத்தாலும் அந்த கைவசம் நிலைக்க, அதான் வாழ்க்கை. ஸோ அந்த வகையில் 2015 ஆரம்பிக்கப்பட்டு முடிக்க முடியாத படம் அதான். நீ எல்லாம் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ நான் வந்து பிரவீன் காந்த சொல்ல, இது பொசிஷன்ப்பா, கோவிட் தாக்கிக்கிட்டு இருக்கு, படம் ரெடியாக இருக்குது, சிறுத்தை சிவா ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னேன். அவர்களாக ஒரு தேதியை தீர்மானிச்சிட்டாங்க. என் புள்ள 15 கிலோ ரிலீஸ் ஆகி இந்த சிறுத்தை சிவா படத்தை வெளியே எப்படி கொண்டு போகிறதுக்காக அந்த சர்வகர் நிகழ்ச்சியாக அடையாளப்படுத்திக்கிறதுக்காக அங்கே போனோம். அங்கே கோவிட்னால் பாதிக்கப்பட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்து அர்ஜுன் சார் கண்டறிந்து சம்திங் ராங்னு சொல்லி அவனை தூக்கி எடுத்து, இந்த இன்னைக்கு கூட அர்ஜுன் சாருக்கு நன்றி கூட நான் சொல்கிறேன், அதை கொண்டு வந்து 15 கிலோ ரிலீஸ் ஆகி சிங்கக்குட்டி மாதிரி போனவன் அப்படியே ஒரு மாதிரியா வந்தான். நான் தாங்கிக்கிறேன் சார் சினிமாவில், அவங்க அம்மா தாங்கிக்கிறது அவசியம் இல்லையே இல்லையா, வந்தான். அப்படி ஹாஸ்பிட்டலிஸ்ட், அவன் ஆஸ்பத்திரியில் இருக்கிற பொழுது இது பாராட்டாக்களே மாமனா. ஸோ ப்ரமோவுக்கு போக மாட்டோம், உங்களை சந்திக்க மாட்டேன் சொல்லக்கூடிய அளவுக்கு நான் நிச்சயமா தெரியும், என் மனம் நான் அறிவேன், என் மனம் நான் அறிவு இல்லையா, இந்த வயசுல பொய் சொல்ற அவசியம் கிடையாது. அதுதான் அது நடந்து 15 ஆரம்பிக்கப்பட்டது, 17 முடிக்கப்பட்டது. சிறுத்தை சிவாவுக்கு பிறகு வாய் என்று சொன்னோம், வரவில்லை. அவர்கள் நினைச்சுக்கிட்டாங்க சர்வேவர் நிகழ்ச்சியில் மோபதி போயிட்டு வந்துட்டான், பட்டாவும் தேட்டரை பொங்கி வருது, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா இல்லையா, அந்த ரேஞ்சுக்கா மக்கள் இருக்காங்க. நீங்க அடுத்து தம் கட்டி தம்பி ராமையான பிள்ளையா பாவம் இல்லை போராடிக்கிட்டு இருக்கான், ஏத்தலாம், அதை உள்ள வரணும்ல, நீங்க ஏத்தலாம், கை நீட்டி இழுக்க முடியாத ஆடியன்ஸை, அது கருணையோட வரணும். அதுக்காக சொன்னேன், அதை மறுத்துட்டாங்க. அதனால இப்பவும் சரி, எனக்கு இந்த இடத்துல உங்களை அத்தனை பேரையும் கையெடுத்து உங்களுடைய தந்தையாக, உங்களுடைய சித்தப்பாவாக, உங்களுடைய தாய் மாமனாக உங்களை நான் வணங்குகிறேன். காசும் இல்லை, பேரும் இல்லை, ஆனால்
ये उट्टु मत्ते चोंदा कारंगला अद पढ़िचित्ते फील पन्रांग अन्ना दुयरत्तिले पारो आ ओर वेंगा इतलोड देरत्तिले मन्ने ना येर केने एम्बद मुरे सेत्ता ले एम्बद त्योरा दुरे साग बोलिया अर्था वाई पे के देर इन येला ने कड़ंद खारत्तिले प्रिय प्रिय निगल बुला यार येने काटी कुड़त्त दुकले निगे प्रिय विपत्तिले ना विलंदर के या ना केले विलंदर के ना निर्त्त मुडी विकारं போன வருஷம் விழுந்ததுக்கு முன்முசாமி காரணா ஏழு மாத்திக்கு முன்னாள் விழுந்ததுக்கு முத்துசாமி காரணா இந்த முந்தா நாள் விழுந்ததுக்கு முல்லை முல்லை காரணா இந்த அடுத்த நாள் நாளை கழிச்சு விழுக்க போறதுக்கு கோந்தண்டா காரணம் ஏன் ஏன் புத்தி எங்க போச்சு என் வாழ்க்கையில நான் பெற்ற தோல்விகள் அனைத்துக்கும் நான் எடுத்த முடிவே காரணம் நான் ஓரளவு வெற்றி பெற்றிருக்கிறேன் என்றால் அடுத்தவர்கள் எனக்காக உழைத்தது காரணம் இதுதான் வாழ்க்கை நன்மை ஒருத்தர் மீது கோபம் போடுறது அது அது அந்த தம்பிக்கு புரியல நினைச்சிருந்தா ஒரே போன்ல கூட தடுத்துருக்கலாம் மனசு சரி எங்கேயோ ஷர்ட் வாங்கியிருப்பான் அந்த பிள்ளை என்ன சொல்லி வாங்கினானோ தம்பி ராமையா அவர் பிள்ளை அப்போ சென்ற இடத்துக்கு மறுபடியும் அந்த பிள்ளை அங்கே போகணும் போகிற பொழுது காசு கேட்பான் அதை பதில கொண்டு பத்தியா தம்பி ராமையா எல்லாத்தையும் திட்டியிருக்கேன் மேபி இருக்கலாம் அதை பற்றி இல்லை கடவுள் இருக்கிறாரு கடவுள் இல்லைன்னா இயற்கை இருக்கு இல்லையா என்மனம் நான் இருக்கு ஒன்று அதன் மூலமாக நான் பணம் பெற்றுக்கேன் இல்லையான புகழ் பெற்றுக்கேன் ரெண்டும் இல்லாமல் நம்மளை சட்டியில் போட்டு எடுக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கப்பா ஆமாம் இதான் அந்த கடந்த ஒரு விஷயம் டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ